மனைவியின் தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு தெருவில் வேகமாக நடந்து சென்றுள்ளார் அந்த இளைஞர். பொதுமக்கள் அதை பார்த்து அலறி அடித்து ஓடியுள்ளனர். குடும்பத்தில் தகராறு வருவதெல்லாம் சகஜமானதுதான். அதிலும் மனைவியுடன் சண்டை வருவதும் இயல்பானதுதான். அதற்காக கோபத்தில் மனைவியின் தலையை வெட்டுவதும் அதை தூக்கி கொண்டு தெருவில் வலம் வருவதும் கொடூரத்தின் உச்சம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம் ஊரிலும் நடப்பது சர்வ சாதாரணமாகிவிட்டது. மனைவியை இந்த அளவுக்கு கர்ண கொடூரமாக கொலை செய்ய அடிப்படை காரணம் நடத்தையில் உள்ள சந்தேகம்தான். இதற்கு மேலை நாடுகளும் விதிவிலக்கல்ல. அந்த வகையில் ஈரானிலும் ஒரு கொடூரம் நடந்துள்ளது. திடீரென ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பித்து விட்டது. இதனால் அந்த வீடியோவை போலீசார் ஆய்வு செய்தனர். ஒரு இளைஞர் தெருவில் ஆவேசமாக வந்து கொண்டிருக்கிறார். அவர் கையில் ஒரு மனித தலை இருப்பது பதிவாகியிருந்தது. அதை பார்த்த தெருமக்கள் அலறடித்து கொண்டு ஓடுவதும் பதிவாகியிருந்தது. இதையடுத்து விசாரணை துரிதமானது. ஈரானின் தென்மேற்கு நகரமான ஹக்வாஸில் உள்ள பெண் வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. அவர் பெயர் மோனா ஹைடாரி. வெறும் 17 வயதுதான் ஆகிறது என்பதும் அவரது தலையைத்தான் இளைஞ தெருவில் கொண்டு போவதும் கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக அந்த பகுதியில் மறைந்திருந்த அந்த பெண்ணின் கணவர் மற்றும் மைத்துனர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணையும் நடந்து வருகிறது. அந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டாராம். இதனால் அந்த ஆத்திரத்தில் தான் மனைவியின் தலையை கணவரும் அவரது அண்ணனும் சேர்ந்து வெட்டி எடுத்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. துண்டிக்கப்பட்ட தலையுடன் தெருவில் நடந்த நபர் குறித்த வீடியோ ஈரான் நாட்டின் சமூக வலைதளங்களில் பரவியதுமே பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஈரானின் மகளிர் விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் என்சிஹி கசாலி பாராளுமன்றத்துக்கு கோரிக்கையும் விடுத்துள்ளார். இது போன்ற நிகழ்வுகளை தடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் வழியே கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த பெண்ணின் கொலையை தொடர்ந்து குடும்ப வன்முறைக்கு எதிராக பெண்களை பாதுகாக்க சட்டங்களை சீர்திருத்த வேண்டும் என்றும் பெண்களின் திருமணத்திற்காக சட்டப்பூர்வமான வயதை உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுகிறது. இப்படித்தான் இதே ஈரானில் கடந்த 2020 பெற்ற மகளின் தலையை துண்டித்து கௌரவ கொலை செய்த தகப்பனுக்கு 9 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேற்கூறிய சம்பவத்துக்கும் கொடிய தண்டனை வேண்டும் என்று குரல்கள் ஈரானில் ஒலிக்க தொடங்கியுள்ளன.